டோக்கன் போடுற பசங்க என் வண்டி சாவியை பிடுங்கி என் மொபைல் பிடுங்கி போலீஸ்காரங்க வந்து என் மொபைலை ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைங்க. லைசன்ஸு ஆதார் கார்டு எல்லாம் அதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு ஆதாரம் இல்லைங்க என்கிட்ட. அதாவது நாளைக்கு ஏதாவது என்ன ஒன்று ப்ராப்ளம் ஆனாலும் எனக்கு காரணம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க காரணம். சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பண்ணாரி வன சோதனை சாவடியில் வனத்துறை ஊழியர்கள் லஞ்சம் கேட்டு ஓட்டுநரை தாக்கியதை, வீடியோ எடுத்த வாகன ஓட்டுநரின் செல்போன் மற்றும் வாகனத்தின் சாவியை வனத்துறையினர் பறித்து வைத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையில் எப்படி வாகனம் ஓட்டுகிறாய் என பார்க்கலாம் என வனத்துறையினர் மிரட்டுவதாக அந்த ஓட்டுநர் பேசும் வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ லீக் அவுட் ஆயிருக்கு. இதெல்லாம் நியூஸ்கெல்லாம் வந்ததுனால நேற்று நான் லோடுக்கு போகும்போது நீ தான் இந்த வீடியோக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற ரெண்டு பசங்க, டோக்கன் போடுற பசங்க, என் வண்டி சாவி பிடுங்கி என் மொபைல் பிடுங்கி என் மொபைலை வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்டே கொடுத்து போலீஸ்காரங்க வந்து என் மொபைலை ரீசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லைங்க. லைசன்ஸு ஆதார் கார்டு எல்லாம் அதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஒரு ஆதாரம் இல்லைங்க என்கிட்ட. லைசன்ஸும் வந்து என்கிட்ட மிஸ் ஆயிருக்கு. இப்போ அதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். மொபைலை ஏங்க ரீசெட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு தெனாவட்டா போலீஸ்காரங்க இருந்துட்டு அந்த பிசி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தா உன்னை எங்கே போடணுமோ அங்கே நான் போட்டுருவேன், ஏதாவது ஒரு கேஸில் உள்ள தள்ளுவேன், உன் நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த வழியாக தான் நீ வருவே, என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், என்னால் என்ன செய்ய முடியணும் எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் டெய்லி இதே வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், டெய்லி போயிட்டு வரணும், இதே வழியாக தான் நான் போயிட்டு வரணும், ஏன்னா எனக்கு ஏதாவது நாளைக்கு ஏதாவது என்ன ஒன்று ப்ராப்ளம் ஆனாலும் எனக்கு காரணம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அந்த டோக்கன் கொடுக்குற ரெண்டு பசங்களும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கல்ல அவங்களும், அது போக இந்த பிசி போலீஸு, இந்த இவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா நீங்கள் எல்லாம் தான் எனக்கு தயவு செஞ்சு இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்காக மட்டும் இல்லை, எல்லா டிரைவருங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. ஏன்னா அந்த வழியே ஆயிரக்கணக்கான வண்டி போயிட்டு தான் வருது. டெய்லி இதே ரச்ச தான் அவங்களுது. டெய்லி சாயங்காலம் 6 மணி என்ன உடலில் நிறுத்திக்கிறாங்க. வேணுங்கிற வண்டியை 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கொடுத்து வண்டியை பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இது மற்றவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ணணும். ஏன்னா எனக்காக மட்டும் இல்லை, எல்லா டிரைவர்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு நாளைக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது நடந்தாலும் அது முழுக்க முழுக்க இந்த ஃபாரஸ்ட்காரங்க தான் காரணம். ஏன்னா டெய்லி அதே வழியாக தான் நான் போயிட்டு வரணும். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லைங்க. எல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு இதை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.